கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலை மன்னா. ஆம், உன்னையும் தேவனால் மாற்றக்கூடும். ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். 2 கொரிந்தியர் 3:18. பல சந்தர்ப்பங்களில் கர்த்தராகிய இயேசுவை பார்க்கும்படி வந்தவர்களை கடிந்து கொள்கிற விஷயத்தில் சீஷர்கள் அனைவருமே குற்றமுள்ளவர்களாயிருந்தனர். ஆனால் கடிந்து கொள்ளும் வேளையில் மிக மோசமானவன் பேதுருவே. அவன் கர்த்தராகிய இயேசுவையே கடிந்து கொண்டான். பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய் அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். மத்தேயு 16:22. தூங்குகிற விஷயத்திலும் பேதுரு தலைவனாயிருந்ததாக தெரிகிறது. மறுரூப மலையில் மோசேயும் எலியாவும் மகிமையில் தோன்றி கர்த்தராகிய இயேசுவுடன் சம்பாஷித்து கொண்டிருந்த மகிமையான நேரத்தில் அவரிடமிருந்து 3 சீஷர்களும் என்ன செய்து கொண்டிருந்தனர்? அவர்கள் நித்திரை மயக்கமாயிருந்தனர். இந்த சந்தர்ப்பத்தில் பேதுருவின் பெயர் பிரத்தியோகமாக குறிப்பிடப்படுகிறது. லூகா 9:32. கெத்செமனே தோட்டத்தில் கர்த்தராகிய இயேசு மிகுந்த வியாகுலம் அடைந்திருந்த அந்த கணங்களில் அவருடைய சீஷர்களில் ஒருவராலும் அவருடன் விழித்திருக்க முடியவில்லை. ஆனால் கர்த்தராகிய இயேசு குறிப்பாக பேதுருவை நோக்கியே 1 மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா என்று கேட்டார். ஆனால் பெந்தேகோஸ்தே நாளில் சீமோன் பேதுருவை மறுரூபமாக்கப்பட்ட ஒரு மனுஷனாக நாம் காண்கிறோம். பரிசுத்த ஆவியின் வல்லமையின் மூலமாக கலிலேயாவை சேர்ந்தவனான இந்த சீஷனை தேவனுடைய கிருபையானது மிக அதிகமாய் நிறைத்ததினால் அந்த நாளிலேயே அவனுடைய பிரசங்கத்தின் மூலமாக 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று கொண்டனர். இந்த 3000 பேரும் அந்நேரத்தில் உணர்ச்சி வசப்பட்டு கர்த்தராகிய இயேசுவை தாங்கள் ஏற்றுக்கொண்டதாக அறிக்கை செய்து பின்பு கடந்து சென்று விட்டவர்கள் அல்லர். அவர்கள் அனைவரும் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோனியத்திலும் அப்பம் விற்கதிலும் ஜபம் பண்ணுகிறதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 2:42. அன்பான தேவ பிள்ளையே, உம் பரிசுத்தமாக்கப்படாத சுவாபங்களின் பழுவினால் நீர் ஆக்கினை திருப்புக்கு உட்பட்டவராகவோ நசுக்கப்பட்டவராகவோ இருப்பதாக உணர்வீர்களாகில், இதோ உமக்கு ஒரு வார்த்தை பேதுருவை எது மாற்றியதோ அது உம்மையும் கூட இன்று மாற்றக்கூடியதாயிருக்கிறது. பரிசுத்த ஆவியின் வல்லமையின் மூலம் தேவனுடைய கிருபையானது உம்மையும் மாற்ற வல்லமையுள்ளதாயிருக்கிறது. கோழையாயிருந்த பேதுரு, பாடுகளை கண்டு பயந்த அந்த பேதுரு, அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். 1 பேதுரு 4:13 என்று கூறும் அளவுக்கு கிருபையின் வல்லமையினால் நிரப்பப்பட்டார். சபை சரித்திரமானது அவர் இறுதியாக தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டு இரத்த சாட்சியாக மரித்தார் என்று கூறுகிறது. ஆமேன்.